हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेरियवा शरणम नमस्कारम नान उंगल सविता मुरलीधर मीन्डुम इंद कानुरी मुलं उंगले संदीपदिल मिक्क महिल्ची अडेगिरेन पालक्काडिल वसिक्कुं गुरु पूजे भक्तयान तिरुमति प्रेमा राजेश अवर्गल नमक्कु एर्कनवे अरिमुगमानवर அவருடைய வாழ்வில் மகாபெரியவா ஒவ்வொரு நொடியும் உடனிருந்து அனுகிரகம் செய்யும் விதம் மெய்சிலிருக்க வைக்கிறது. இதற்கு முழு முதல் காரணம் அவருடைய சரணாகதி என்பதை இந்த காணொளி மூலம் நாம் அனைவரும் நன்கு உணர முடியும். இனி காணொளி திருமதி பிரேமா ராஜேஷ் அவர்கள் வசம். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சவிதா முரளிதர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகா பெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். என்னோடய பேர் பிரேமா ராஜேஷ். நான் வந்து பாலக்காடு கேரளாலேருந்து பேசுகிறேன். நான் இந்த ஆன்லைன் வீடியோவில் வந்திருக்கிறது என்னோட ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மகா பெரியவாளோடு இருக்குது. ஒன்று ரெண்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டாக்கம் நான் வரேன். ஆக்சுவலி மகா பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது ஒன்று ரெண்டு நல்லா அவரை பிரார்த்தனை பண்ணி அவரோட காலில் நம்ம சரண்டர் அடைஞ்சாயிச்சுன்னா டெய்லி 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 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதெல்லாமே. டெய்லி த வே யூ லிவ், த வே யூ வாக், த வாட் எவர் திங் யூ டூ, எவ்ரி திங் சரண்டர் டு ஹிம் இன் இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். அல்லாதைக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கான. பின்ன செகண்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது, எனக்கு இந்த வீடியோவில் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது பிகாஸ் அன்லஸ் மகா பெரியவா வான்ஸ் தட், அவர் நினச்சா மட்டும்தான் என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு எனக்கு உங்ககிட்ட கூட அதை கன்வே பண்ண முடியும். ஸோ நான் ப்ரே பண்ணிக்கிறேன் மகா பெரியவாட்ட எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு என்ன மாதிரி நிறைய பேர் அவரை பற்றி புரிஞ்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் ஷேர் பண்ண முடியணுமேனு நான் மகா பெரியவாளுக்கு சரண்டர் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு தரேன். மகா பெரியவா சரணம். மகா பெரியவாளை பற்றி எனக்கு தெரிய தொடங்கினது த்ரூ ஜிஆர் மாமா 2 இயர்ஸ் முன்னாடி. ஜிஆர் மாமா மகா பெரியவாளை பற்றி தெரியறவளுக்கு நிச்சயமாக ஜிஆர் மாமாவை பற்றி தெரியும். தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜிஆர் மாமா கிட்ட ஒரு ஒன்றுத்துக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன். 2 இயர்ஸ் முன்னாடி என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஆக்சுவலி மை டாட்டர் வாஸ் நாட் வெல். ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா எகெயின் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஆக்சுவலி நான் என்னோட ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் இதை என்னோடய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் அந்த கிரிட்டிக்கல் டைமில் எல்லா சுவாமிகிட்டையும் வேண்டின்ட்டு டெய்லி டெய்லி ஐம் ப்ரேயிங் காட். அப்படி இருக்கிறத எனக்கு நம்பர் கிடச்சி ஜிஆர் மாமாவோடு நான் அப்புறமா ஜிஆர் மாமாட்ட பேசுகிறேன். ஜிஆர் மாமா ஃபோன் எடுக்கணுன்னா மகா பெரியவா நினைக்கணும்னு சொல்லியிருந்தா எனக்கு ஃபோன் நம்பர் தந்தோடப்பவே. ஆக்சுவலி ஜிஆர் மாமா ஃபோன் எடுத்தா அன்னையிலேருந்து தான் எனக்கு மகா பெரியவாட்ட எப்படி எனக்கு தியானம் பண்ணுறதுலேருந்து ஜிஆர் மாமா தான் சொல்லி தந்தார். எப்படி ப்ரே பண்ணதுலேருந்து இன்றைக்கும் என்னோடய ப்ராப்ளம்னா 2 இயர்ஸாக எத்தனை வாட்டி நான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன் தெரியாது. மாமா மாமா மாமான்னு எப்போதுமே ஃபோன் பண்ணுவேன். எத்தனை தான் எனக்கு இப்படிமா இப்படிமா ஜியா பெரியவா பார்த்துப்பா பெரியவா பார்த்துப்பா சொல்லி தந்தாலும் ஜிஆர் மாமாட்ட கேட்டுட்டு அந்த ஒரு அஷ்யூரன்ஸ் கவலைப்படாதேம்மா பெரியவா எல்லாம் பார்த்துப்பாங்கிறத அவரே எனக்கு எவ்ரி திங் ஐ சரண்டர் டு மகா பெரியவா அப்படி ஒரு க்ளீனாக நடக்கும். ஸோ இப்போ நான் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னால்
என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் ஆனாலும் என்னோட பர்சனல் லைஃப் ஆனாலும் ஏதானாலும் நான் வந்து என்ன காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி மை டெல் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ ஐ டெல் மை கிட்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் ப்ரே மகாபிரிவா சரணம்னு சொல்லி நீங்கள் எங்கே இப்போ ஒரு பிஸ்னஸ் டீல் ஆக்குனாலும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுனாலும் ஆர் எனி திங் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அந்த பூ நான் சுவாமிக்கு வைப்பேன் அதுலேருந்து ஒரு பூ எடுத்துட்டு நீங்கள் வச்சுட்டு போயாச்சுன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை அது 100% நடக்குதுன்னு அன்னையிலேருந்து இன்ன வரை நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு ட்ரபிள்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். ஐ டோல்டு யூலியா என்னோட ரெண்டு குழந்தைகள் பையன் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறேன் பொண்ணு கொஞ்சம் சின்னவள் ஷீஸ் இன் கிளாஸ் 5. ஸோ லைக் அவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆறுது. லாஸ்ட் வீக் தட் இஸ் ஆன் 16th January அவளுக்கு திடீர்னு ஃபீவர் ஃபீவர் வந்தால் ஓகே பேராசெட்டமால் கொடுத்தோம் கம்மியாச்சு. ஆப்வியஸ்லி அவளுக்கு ஃபீவர் வந்ததுன்னா அவளோட ப்ரோட்டோக்கால் அப்படின்னா பிளட் டெஸ்ட்டு பண்ணணுன்னுட்டு பிளட் டெஸ்ட்டு பண்ணின உடனே கொஞ்சம் பிளட்டில் வேல்யூஸ் எல்லாம் அப்நார்மலாக இருந்தது. இமீடியட்டாக மாமாஜியார் மாமா இப்படி அப்நார்மலாக இருக்குமாமா கவலைப்படாதேம்மா பெரியவா பார்த்துப்பா நான் பெரியவாள்கிட்ட வேண்டின்றிருக்கேன் இதே வாக்காக்கும் அவர் சொன்னார். எனக்கு வேண்டி நான் ஒன்றும் கேட்டுட்டுல உங்கள் தான் அந்த குழந்தைய நன்னா வச்சுக்கோன்னு அவர் எப்படியுமே சொல்லுவார். அவர் இருக்காருமா உன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நீ கவலைப்படாதே அவர் பார்த்துப்பார் அவர்கிட்ட விட்டுவிடு. ஸோ லைக் அப்படி தான் அவர் எனக்கு என்றைக்குமே சொல்லியிருந்தார். அப்போ மகாபெரிவா சரணம் நினச்சிட்டே தான் நான் ஒரோனும் எனி திங் தட் ஐ டூ ஐ சரண்டர் டு ஹிம் டூங்கிற மாதிரி. பட் ஸ்டில் வாட் எவர் இட் இஸ் ஒரு மதர் அண்ட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் மைண்டில் ஒரு நேரம் இல்லாட்டா ஒரு நேரம் நம்ம பர்சனலாக ரொம்ப எடுத்துக்கிறத 1 or 2 நமக்கு வாட் இஸ் இட்டுங்கிற ஒரு சங்கடம் வந்துவிடும். வி ஆர் ஆல் நாட் நம்மளாம் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஆக்சுவலி நான் நார்மல் ஹியூமன் பீயிங் தான்ங்கிற மாதிரி என்னானாலும் ஒரு டவுட்ஸுங்கிறது வந்துவிடும். அதுக்கு வந்துட்டு நான் எப்பொழுதுமே மகாபிரிவா நினச்சிட்டு இருப்பேன் எல்லாத்துக்குமே ஐ சரண்டர் டு மகாபிரிவா. நவ் கம்மிங் பேக் டு திஸ் அப்போ அவளுக்கு 2 நாளைக்கு நல்ல டெம்பரேச்சர் இருந்தது பிளட் கவுண்ட்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஆல்வேஸ் மகாபிரிவா சரணம் மகாபிரிவா சரணம் சாய்ராம் சரணம் சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ரீதியில் நான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா அது கழிஞ்சிட்டு டாக்டர் என்ன சொன்னாருன்னா 3 டேஸ் கழிஞ்சு எகெயின் நீங்கள் பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்கன்னார். 3 டேஸ் கழிஞ்சு பிளட் டெஸ்ட் பண்ணுறது என்னாச்சுன்னா ஒரு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது இன்னொரு வேல்யூ சேம் பிளட் வேல்யூ அப்படியே நிற்கிறது பிளேட்லெட்ஸோடு. அப்போ அது வேறு ஒரு டென்ஷன் என்னடா அது இத்தனையும் ஆகிட்டு இப்படி பிளேட்லெட்ஸ் வேல்யூ இருக்கே. பட் ஸ்டில் டாக்டர்ஸ் சொல்கிற நத்திங் டு வரி நானாக ரொம்ப டஃப் ஃபேஸ் அவள் கடந்து வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸாக நன்னா இருக்கிறத ஷீ ஹேட் அ சீரியஸ் பிளட் எயில்மெண்ட் எகெயின் ஆஸ் ஐ ஷுட் நாட் திங்க் நெகட்டிவ்லி எல்லோரும் நினச்சிப்பேன் என்னத்துக்கு நெகட்டிவாக நினைக்கிறேன் இல்லை நெகட்டிவிட்டி அல்ல ஒரு வாட் இஸ் இட் லைக் உள்ளூர என்ன பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு பயம் மனசில் ஒரு பயம் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸிமம் நம்ம சிவாய எழுதுவேன் மகாபெரிவா சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன். அந்த ஒரு பயம் இருக்கப்படாது நம்மள்ட காட்ட டோட்டல் சரண்டர் பண்ணுறத அந்த பயம் இருக்கப்படாது. ஆனால் என்ன பண்ணுறது ஒரு நேரம் இல்லாட்டா ஒரு நேரம் பயம் வந்துவிடுறது மகாபெரிவாளோட காலை விழுறேன் அந்த பயத்தையும் எனக்கு மாற்றி தரணுமே வந்துட்டு. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் அது இருந்தது. அப்புறமா அன்னைக்கு வந்துட்டு ஒரு மகாபெரிவாட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் சொன்னால் நம்ப மாட்டேன் ஃபீவர் கொஞ்சம் கம்மியாச்சு மகாபெரிவா நான் இருக்கேங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவார்கிட்ட அவளும் மகாபெரிவா டிவோட்டி நான் அம்மா அதுக்கு போயிருந்தேன் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவள் ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார் வந்துட்டு அங்கேருந்து மகாபெரிவா காஞ்சிபுரத்துலேருந்து அட்சதை வந்திருக்கு குழந்தைக்கு தர வந்திருக்கேன்னார். அப்போ குழந்தைக்கு இப்போ நான் கேட்டேன் நீங்கள் கொடுத்துருந்தேள் அட்ரெஸ்ஸுன்னு அன்னைக்கும் எனக்கு தெரியலை மகாபெரிவா நான் இருக்கேன் உன் குழந்தைக்கு இல்லாட்டா என் குழந்தையில அவரோட குழந்தைய அவர் பார்த்துப்பாருனாக்கும் அவர் சொல்கிறாரு அன்னைக்கு எனக்கு நிஜமாகவே எனக்கு தெரியலை. அட்சதை போட்டால் வந்தால் அவர் அட்சதை கொடுத்தா நம்ம போட்டால் அப்படி அவர் 5 மினிட்ஸ் இருந்து போயிட்டார். தென் லைக் நான் இப்படி மகாபெரிவாளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாசிக்கிறத ஒருத்தர் சொல்லுவாள் மகாபெரிவா அப்படி. நெக்ஸ்ட் டே நான் என்ன நினச்சிட்டே இருந்தேன் மகாபெரிவா நீங்கள் என் கூடையே இருக்கேள் குழந்தையோடு கூடையே இருக்கேள் எனக்கு அதை தெரிய வைக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு ஐ ஆம் எ நார்மல் ஹியூமன் பீயிங் ஏதாவது எனக்கு ஒன்று பண்ணுங்க வந்தேன். யூ வில் நாட் பிலீவ் எனக்கு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன் வாய்ஸ் ஆஃப் காடு தெய்வத்தின் குரலோட இங்கிலீஷ் எனக்கு தமிழ் தெரியாது வேணும்ந்துட்டு அன்னைக்கு ஆக்சுவலி நான் என்னோட அம்மாவுக்கு போன்ற நெசசிட்டி இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஐ வெண்ட் இதெல்லாம் ஒரு நிமித்தம். அன்னைக்கு அவள் வந்துட்டு பிரேமா இருக்காளா கேட்டால் இருக்கான்னா 2 வால்யூம் தெய்வத்தின் குரல் வாய்ஸ் ஆஃப் காட் இங்கிலீஷ் புக்கு இதை அவனுக்கு அக்கா தர சொன்னா சொல்லி என் கையில் கொண்டு தந்தா. ஐ வாஸ் லைக் அன்னைக்கு நான் மத்தியானம் நினச்சின்றதேன் மகாபெரிவா நீங்கள் கூட இருக்கிறது எனக்கு எப்படியாவது ஒன்று தெரியப்படுத்துங்கன்னு அந்த அந்த தெய்வத்தின் குரல்ங்கிறத மகாபெரிவாலே என்கிட்ட வந்தாச்சு அவர் எனக்கு வந்த மாதிரி
ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸும் ரொம்ப ஒரு தைரியமும் வந்தது. பின்ன அந்த புக் மா வாய்ஸ் ஆஃப் காட் நினைக்கிற மாதிரி எல்லாம் என்ன மாதிரி உள்ளவாளுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அத்வைதம் பிரம்மம் எல்லாம் சொல்லி ஒரு ஒரு பேராகிராஃபை பட் 10 times வாசிக்கணுங்கிற மாதிரி தான் மை சிச்சுவேஷன் இஸ் லைக். ஸோ அது அப்படி வாசிச்சுட்டு இருக்கேன். ஒரு மைண்டில் மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம் சொல்லுறது எழுதுறது, ஏன்னா தென் லைக் தி நெக்ஸ்ட் பிளட் டெஸ்ட் ஒன்றும் கூட அவளுக்கு பண்ணோம். அது 1 week கழிஞ்சு பண்ணலாம்னு டாக்டர் சொன்னார். ஆக்சுவலி அவளோட டாக்டர் ஊரில் இருக்கிற வந்து பார்த்துட்டு ஷீ இஸ் ஆல்ரெடி டோன்ட் வரின்னார். என்னாலும் அவர் சொன்னார் யூ ஹாவ் டு டூ த பிளட் டெஸ்ட், அது நார்மலாக இருக்கும் டோன்ட் வரின்னார். ப்ரேயர்ஸ் 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 அண்ட் நேற்றுக்கு நேற்றுக்காக்கும் 100 பிளட் டெஸ்ட், தட் இஸ் ஆன் 2nd of February 100 பிளட் டெஸ்ட் எடுத்தேன். எல்லா கவுன்ஸுமே நார்மல்னா பக்கா நார்மல். யூஸ்வலி அவளுக்கு சில கவுன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நார்மல் ஹை ஒரு மிடில் இது இருந்தது இல்லை. அந்த ப்ரேயர்ஸ் மகாபெரிவா அத்திரத்தோளம் 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 பிளஸ்ஸிங்ஸ். அதான் ஜிஆர் மாமா சொன்னார், நான் வேண்டின்றிருக்கேனம்மா நீ கவலைப்படாதேனார், நானும் வேண்டின்றேன், அதை கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவேன் மகாபெரிவா சரணம்னு. எல்லாம் நார்மலாக இருக்குது எனக்கு. எப்படி என்ன சொல்லுவேன், எப்படி என்னோட அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், நான் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுறேனா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேனான்னு கூட தெரியாது. இது ஆக்சுவலி நேற்றுக்கு நடந்தது, நேற்றுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்னோடு. அது நான் எனக்கு தெரிஞ்ச ரீதியில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கம்யூனிகேட் வித் ஆல் ஓவர் ஆல் த டிவோட்டிஸ் ஆஃப் மகாபெரிவா. மகாபெரிவாள்கிட்ட வேண்டி நான் கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. லைக் நான் நேற்றுக்கு ஒரு குருவாயிருப்பனோட ஒரு ஒரு பிரபாஷணம் கேட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் என்னன்னா, நீங்கள் எப்படி கடவுள்கிட்ட போனோன்னா, தட் இஸ் ஒரு சின்ன குழந்தை அவள் அம்மாட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்தால் எப்படி போகும் ப்ராப்ளமோ அந்த குழந்தைக்கு விழுந்தாலும், சின்ன குழந்தைகளுக்கு என்னது விழுந்தால் கூட ஐயோ அம்மான்னுட்டு ஒரு ப்ரோவும் இல்லையா, அந்த மாதிரி தட் இஸ் லைக் இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டர்ன். இட் கோஸ் டு இஸ் ஆர் ஹர் மதர் திங்கிங் தட் அம்மா தான் எல்லாம் எனக்கு இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்கிற அந்த 100% ட்ரஸ்ட் இன் கான்ஃபிடென்ஸ்லேயே அந்த குழந்தை அம்மேட்ட போகும். அந்த ஒரு சரண்டர் நம்மளால் கடவுள்கிட்ட கொண்டு வர முடிஞ்சா மகாபரிவாட்டை கொண்டு வர முடியணும். பட் அகெயின் அந்த குழந்தைங்கிறது அந்த மைண்ட் அத்தையும் இன்னசென்ட், அதுக்கு நெகட்டிவிட்டி ஒன்றும் வந்துட்டு இல்லை, இட் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ பட் வென் வி க்ரோ ஓல்டர் வாட் ஹேப்பன்ஸ், மெனி நெகட்டிவ் திங்ஸ் கம் இன் டு மை சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் அண்ட் எவ்ரி திங் சேஞ்ச். ஸோ லைக் அந்த ஒரு நான் நேற்றுக்கு அதை வாசித்தது. ஸோ தட் இஸ் த சரண்டர் தட் வி ஹாவ் டு டூ டு காட் த டூ டு மகாபெரிவா. நான் ஆக்சுவலி 1 point ஆஃப் டைமில் இவ்வளோக்கு வேண்டி நான் அத்தையும் சரண்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டீமில் மாறப்படா டெய்லி ப்ரேயிங் மகாபெரிவா என்றைக்கும் இதே மாதிரி எனக்கு சரண்டர் இருக்கணும், நான் இதே மாதிரி உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணேன், இதே மாதிரி நான் உனக்கு ப்ரே பண்ணேன், இதே தான் ஏது நேரமும் நான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். என்றைக்கும் குழந்தைகளோட இருக்கணும், இவரோடு இருக்கணும், எல்லாத்துக்குமே நான் மகாபெரிவாள்கிட்ட கேட்பேன். நான் பிஸ்னஸ் ஆனாலும் ஐ டோல்ட் யூ எனி திங் நான் வந்து மகாபெரிவாள்கிட்ட கேட்பேன். எல்லா இப்போது இந்த பேண்டமிக்கில் நான் இப்போ ப்ரே பண்ணுறது எல்லாரு கூடயும் மகாபெரிவா இருங்கோ, எல்லாரோடையும் மகா எல்லாராத்துலேயும் மகாபெரிவா நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கெல்லாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்கும் கிடச்சி எல்லோரும் அந்த ஒரு யூனோ லைக் அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸோட நம்ம லைஃப்பை போனோம்னு நான் ரொம்ப மகாபெரிவாள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஜிஆர் மாமா எனக்கு உங்களை எப்படி தேங்கிங் எல்லாம் அல்ல, எனக்கு உங்களை உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எப்படி மேடம் எப்படி எனக்கு உங்ககிட்ட இது கம்யூனிகேட் பண்ணுறதுனே தெரியலே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் மகாபிரிவா சரணம்.